வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் வந்து என் பேர் ஆனந்தன் பட ரிவ்யூ. இதை எழுதி இயக்குனது வந்து ஸ்ரீதர் வெங்கடேசன். இது வந்து ஒரு ட்ராமா த்ரில்லர் படம். டியூரேஷன் வந்து 98 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து நவம்பர் 27, 2020. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா சந்தோஷ் பிரதாப் வந்து சத்யாவாகவும், அத்துல்யா ரவி வந்து சாவித்ரியாகவும், தீபக் ரமேஷ் வந்து அன்வராகவும், சாருலதா வந்து திவ்யாவாகவும், அருண் ஆதித்யா வந்து ஆனந்தனாகவும், அரவிந்த் ராஜகுமார் வந்து பார்த்திபனா நடிச்சிருக்காங்க. ஸோ படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலே ரொம்ப பாப்புலரான ஒரு கிரிட்டிக் மதன் வந்து இந்த படத்தை பற்றி சொல்கிற மாதிரியும், இந்த படம் வந்து வித்தியாசமான ஒரு முயற்சி டைரக்டருக்கு பாராட்டுற மாதிரியும் ஒரு ஒரு நோட் மாதிரி கிளிப் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் படம் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் வந்து ஒரு எமோஷனலான ஒரு ஷார்ட் ஃபிலிம், டார்க் கலரில் நடக்குது. ஸோ எங்களுக்கு பார்க்கக்கே இது ரியலாக நடக்கிற மாதிரி ஸ்டோரி மாதிரி இருக்கும். ஆனால் படம் போக போது தான் விளங்கும் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் உண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பேக் டு பேக் ஷார்ட் ஃபிலிம் இந்த சக்ஸஸால் சத்யாவுக்கு வந்து ஒரு பெரிய படம், பெரிய பிக் பட்ஜெட் படம் வந்து செய்ய சான்ஸ் கிடைக்குது. அதுவும் ஒரு கொமர்ஷியல் படம், பெரிய ஹீரோ, அதுவும் பெரிய ப்ரொடியூசரோவில், அதுவும் கிட்டத்தட்ட 50 கோடி பட்ஜெட். ஸோ அப்போ வந்து அவர் ப்ரெஸ் மீட் செய்கிறார், அங்கே ப்ரொடியூசரும் இருக்கார். அதெல்லாம் சக்ஸஸாக முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு வரோம். ப்ரீ ஒர்க் எல்லாம் செய்துட்டு அவர் வந்து வீட்டை போகிறாரு. அங்கே அவர் ஒய்ஃப் சாவித்ரி எதிர்பார்த்து போவார். ஆனால் ஒய்ஃப் சாவித்ரி அங்கே இருக்க மாட்டாங்க. வீடு ஃபுல்லாக தேடி பார்ப்பார். அங்கே மேசைக்கிட்ட வந்து ரத்தக்காரை கொஞ்சம் இருக்கும், அதே நேரம் லைட்டும் ஆஃப் ஆயிரும். அப்போ அவர் ரொம்ப பயந்துருவார். அப்போ யாரோ கோலிங் ஃபெல்ல அமர்த்துவாங்க. அப்போ வந்து இவர் பயத்தில் வந்து ஒரு இரும்பு கம்பியை கையில் எடுத்துகிட்டு போவார். அடிக்க கதவு திறந்தோண்ட பார்த்தா அங்கே ஒய்ஃப் நிற்பாங்க. அவங்க தான் தப்பிடி வெஜிடபிள் கட் பண்ணிக்க வந்து ஃபிங்கர் கட் ஆகிட்டு அதான் மெடிசன் ஃபார்மசிக்கு போனேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் ஃப்ரெஷ் ஆகி சாப்பிட்ட பிறகு அவங்க படுக்க போகும்போது ஒய்ஃப் வந்து சத்யாவுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் சொல்லுவாங்க, தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான்ட்டு. ஸோ அவருக்கு வந்து டபுள் ஹாப்பியாக இருக்கும். ஸோ ரெண்டு பேரும் சந்தோஷமாக தூங்குவாங்க. அடுத்தலாம் வந்து சத்யா வந்து மூவி ஷூட்டிங்க்கு வர மேலியாகவே காரில் ஒழிக்கிட்டு போவார். இடையக்குள்ளே போய் கொண்டிருக்கான் பார்க்க பேக் சைடில் யாரும் இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்பி பார்க்க பின்னுக்கு இருந்தால் மாஸ்க் போட்டிருந்தால் வந்து அவர் அடித்து போட்டுட்டு தங்களுடைய இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க கடத்தி. ஸோ இந்த படத்த மிச்ச கதை வந்து யார் இந்த கிட்னாப் பண்ணாக்கள், ஏன் கிட்னாப் பண்ணாங்க, அவங்களுக்கு பின்னால் இருக்க பேக் ஸ்டோரி என்ன, அதுபோல் அங்கே நடக்கிற சிச்சுவேஷன் எல்லாம் வந்து சத்யாவோட லைஃப் எப்படி மாற்றுது என்று தான் படத்த மிச்ச கதை. ஸோ ஓவரால் வந்து ஒரு தமிழ் சினிமாவிலையும் வந்து புதுவிதமாக ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஸோ டைரக்டருக்கு பாராட்டுகள். ஸோ இந்த டைரக்டர் ஸ்ரீதர் வெங்கடேஷன் இந்த முயற்சி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ பட லவர்ஸ் வந்து எல்லோரும் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அன்றைக்கி பார்க்கவே விளங்கும் ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னோட சேனல் மெட்டப்பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன். ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட வந்து இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.